வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வகையானது இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரவுண்ட் பேஸ்கெட். இது எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். பின்னுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் எடுத்துருக்கிறேன். 4 அடியில் 22 ப்ளூ எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஒயிட் எடுத்துருக்கிறேன். மொத்தம் வந்து 12 முடிச்சு நான் போட்டிருக்கேன். சாதாரண முடிச்சு தான். அதை வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம கிராஸ் குடைக்கு எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி நாம் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஒயிட் அண்ட் ப்ளூ போட்ட முடிச்சில் இன்னொரு முடிச்சு எடுத்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா 4 அடியில் 22 ப்ளூ எடுத்துருக்கிறேன், 2 ஒயிட் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இந்த ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த கூட பின்னுறதுக்கு அரை ரோல் ஆகும். ஒரு ரோல் வாங்கினா 2 கூட பின்னலாம். அதுக்கப்புறம் இந்த முடிச்சில் இப்படியே சேர்த்து சேர்த்து நம்ம ஒவ்வொரு முடிச்சா பின்னணும். ஒவ்வொரு முடிச்சா ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த முடிச்சு இப்படியே நான் 12 முடிச்சையும் நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது 12வது. நான் ஒயிட் கலர் ப்ளூவும் சேர்ந்த முடிச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா 4 அடியில் 22 ஒயர் தான் என்கிட்ட ப்ளூ இருந்துச்சு. அதனால தான் நான் 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நாம் அடிபாகம் மட்டுமே கிராஸில் போடணும். அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போ நான் 12 முடிச்சையும் நான் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸில் வர்ற ஒயரை பூரா நம்ம வந்து முடிச்சு போடணும். அடிப்பாகம் நீங்கள் போடும்போது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி கிராஸாகவே நம்ம போட்டுக்கிட்டு வரணும். ஒவ்வொரு லைனும் மேலே ஒன்று, அடிபாகம் ஒன்று, இப்படியே போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் இதே மாதிரி பின்னலாம். இதுலேயும் கிராஸாக இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பின்னி அடிபாகம் முடிக்கலாம். உங்கள்கிட்ட கூட பின்னி மீதி இருக்கிற ஒயரை கூட 4 அடி இது இந்த அளவில் எடுத்து நம்ம பின்னலாம். மல்டி கலராகவும் இருக்கும் அது. நாலு அடியில் 22 ப்ளூ எடுத்துருக்கிறேன், 2 வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். மொத்தம் வந்து 24 ஒயர் எடுக்கணும். இப்போ இதையும் ஃபுல்லாக நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கிராஸாக பின்னிட்டேன். இவ்வளோ தான் அடிபாகம். நீங்கள் இதில் வந்து தென்னங்குச்சி சொருகணும்னா நீங்கள் சொருகிக்கிடுங்க. இப்போ இந்த கார்னர்லேருந்து 8 லைன் வருது. 8 லைன் வருது. இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது 5 நாட் வரும். இப்போ இந்த இடத்துல 5 முடிச்சு வரும். இதே மாதிரி 5 முடிச்சு அடிபாகத்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. கார்னர்லேருந்து 8 நாட் நான் கிராஸாக போட்டிருக்கேன். இப்போ வந்து ரன்னிங் வேரை ஒரு விரல் அளவு விட்டுட்டு நீங்கள் ரன்னிங் வேரை வச்சு நம்ம சுற்றி சாதாரண முடிச்சு தான் போடணும். பக்கத்தில் இருக்கிற ஒயரை ஒன்று கூட விடாமல் எடுத்து எடுத்து நீங்கள் சேர்த்து சேர்த்து பின்னணும்.
இது ரொம்ப ஈஸியாக போடலாம். அடிபாகம் மட்டும் கிராஸாக போடணும், அதுக்கப்புறம் மேலே வந்து ரன்னிங் ஒயர்ட்டு நம்ம கூடையை வளர்க்கணும். மாமாமா டிஐஒய் சேனல்லையும் இதே மாதிரி பேஸ்கட் நான் போட்டிருக்கேன். அது மல்டி கலரில் மீதி இருக்கிற ஒயரில் நான் போட்டேன். இப்போ சுற்றி இப்படியே பின்னிக்கிட்டு வரணும். இது ரொம்ப ஈஸியாக பின்னலாம், ஏன்னா நம்ம கிராஸ் கூடையும் சாதாரண கூடையும் தெரிஞ்சாலே இந்த பேஸ்கட் நம்ம பின்னி முடிச்சிடலாம். இப்படியே சுற்றிலும் பின்னி கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம பேஸ் வந்து கிராஸாக போட்டதுனால நீங்கள் ஒவ்வொரு ஒயராக சேர்த்து நெருக்கமாக போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்மல் நாட் தெரிஞ்சாலே இந்த பேஸ்கட் பின்னி முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு ரோல் வாங்கி கூட ரெண்டு பேஸ்கட் பின்னலாம். இது ஒரு கிலோ வெங்காயம் தாராளமாக பிடிக்கும். கிச்சன்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு கிலோ வெங்காயம் பிடிக்கும், தக்காளி ஒரு கிலோ பிடிக்கும். இந்த மாதிரி கூடை பின்னி நம்ம போட்டு வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நாம் வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன். ஒவ்வொரு லைனுமே நான் ஏணிப்படி நாட் போட்டு தான் பின்னியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஏணிப்படி நாட் போட்டு தான் பின்னியிருக்கேன். அப்படி ஏணிப்படி நாட் போட தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கூட நீங்கள் சொருகிக்கிடலாம். ரன்னிங் வேற கொஞ்சமாக ஒரு விரல் அளவு கட் பண்ணி கூட நீங்கள் சொருகிக்கிடுங்க. இப்போ நான் நாலாவது லைன் போட்டுக்கிட்டிருக்கேன். ஆனால் ஏணிப்படி நாட் போட்டால் தான் உங்களுக்கு இந்த ரவுண்டாக இந்த கூடை கிடைக்கும். ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கும். அப்படி இல்லைனா ரன்னிங் வேற நீங்கள் கட் பண்ணி சொருகலாம், அதுவும் வெளியே தெரியாது. இப்போ நாலாவது லைன் நான் பின்னிக்கிட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி எவ்வளோ பெரிய கூடைனாலும் பின்னலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் அடிபாகம் இருக்கும். நீங்கள் ஒரே கலரில் கூட அடிபாகம் மேலே வளர்க்குறது கூட நீங்கள் பின்னிக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு நான் பின்னிருக்கிறேன். மொத்தம் வந்து 9 லைன் மேலே பின்னியிருக்கேன். இப்போ வந்து அடிபாகத்தில் வர நம்ம சொருகிக்கிடலாம். மூணாவது நாட்டில் நான் சொருகிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே சொருகிட்டேன். சொருகி அடிபாகத்தில் உள்ள ஒயரை கட் பண்ணிட்டேன். இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது தாராளமாக ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி கூட வச்சுக்கலாம். நம்ம கிச்சனுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கூட பின்னி பாருங்கள். பின்னி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், அழகான மினி ஸ்டோரேஜ் பேஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இது அடிபாகத்தில் நீங்கள் கும்மிள் கூட வச்சுக்கிடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒயரில் ஒரு ஆனியன் பேஸ்கட் தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக பின்னக்கூடியது. இது வந்து நான் ஒயர் கூட பின்னிட்டு மீதி இருக்கிற ஒயரில் நான் பின்னிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ரோல்லையும் மீதி இருந்துச்சு, அதில் நான் பின்னிருக்கிறேன். இதே மாதிரி மூடியும் போட்டு நான் கட்டியிருக்கிறேன். இது சிம்பிளாக பின்னக்கூடிய கூடை தான். கைப்பிடியும் இதே மாதிரி
நான் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இந்த கைப்பிடி எப்படி போடுறங்கிற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கூட வந்து இதே மாதிரி இருக்கும், பேஸ் வந்து இப்படி போட்டிருக்கேன். இது ஈஸியாக பின்னக்கூடிய கூடை தான். நான் வந்து இதே மாதிரி ஆனியன் கூட வந்து மூங்கிலில் ஒன்று வாங்கினேன், அது வந்து சீக்கிரமாகவே பிஞ்சிருச்சு. அதே மாதிரி கூட பின்னணும்னு பின்னிருக்கிறேன். இது வந்து ரொம்ப நாள் உழைக்கும். இப்போ பாருங்கள், 1.5 அடியில் ஒயர் வச்சு இந்த மூடியை வச்சு கட்டியிருக்கிறேன். கைப்பிடியும் இது ரெடிமேட் கைப்பிடி, அப்படியே நான் மாட்டியிருக்கிறேன். இது வந்து எப்படி பின்னுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்கேலில் நான் 4.25 அடி எடுத்திருக்கிறேன், அதாவது 5 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 6 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ 2 ஒயர் சேர்த்து நான் முடிச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ 3 நாட் போட்டிருக்கேன். ஒவ்வொரு முடிச்சு போட்ட உடனேயும் ஒயர் வந்து கூட குறையாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ இந்த 2 முடிச்சையும் கிராஸாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 முடிச்சையும் ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு முடிச்சையும் இந்த சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒயரில் நம்ம எடுத்து ஜாயின் பண்ணலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு 1 ரோல் ஆகும். இப்போ இன்ட் மாதிரி இருக்கிற இடத்துல டைமண்ட் ஷேப் மாதிரி பின்னணும். இந்த 3 முடிச்ச வச்சு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும், சாரி டைமண்ட் ஷேப் கிடைக்கும். இது 4.25 அடியில் 6 ஒயர் எடுத்தேன். 1 ரோலும் கொஞ்சம் கூட அதிகமாகலாம், ஏன்னா நம்ம மூடி பின்னுறதுனால. உங்களுக்கு மூடி தேவைன்னா பின்னிக்கிடுங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே கைப்பிடியோட விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கட்ட மாதிரி வந்திருக்கு, 9 முடிச்சு சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த இதை சுற்றி நம்ம ஒரு ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணலாம். இப்போ இது ரன்னிங் ஒயர் நம்ம எடுத்துக்கிட்டோம், எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றிலும் ஒரு லைன் பின்னணும். இந்த 1 ஒயரை சேர்த்து நம்ம பின்னும்போது ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இது வந்து 2வது ஸ்டெப்பு. இந்த கூடை வந்து 1 நாள்லையே பின்னிடலாம். நாலே முக்கால் அடி எடுத்துக்கிறேன் இந்த குடைக்கு, இது போதும். முதல்ல கூட பின்னுறவங்களாக இருந்தால் 5 ஸ்கேல் கூட நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இது வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நான் பின்னிக்கிட்டிருக்கேன். இப்போ சுற்றிலும் 1 லைன் பின்னிருக்கிறேன். இப்போ நம்ம ரன்னிங் வேரை கட் பண்ணிடலாம், கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடலாம். உள்ள இந்த உயரையும் இந்த முடிச்சில் சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி இருக்கும் பின்னாடி திருப்பும்போது.
இப்போ ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து மூணாவது ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம இந்த ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம ஒவ்வொரு ஒயரை ஜாயின் பண்ணணும். நான் சாண்டல் கலர் எடுத்துருக்கிறேன். இது வந்து 4¾ எடுத்துருக்கிறேன். 4¾ ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வந்து நான் 12 ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த சாண்டல் கலரை சரிசமமாக மடிச்சுக்கிடுங்க. மடித்து ஒவ்வொரு ஒயர்லையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஒயரில் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். 12 ஒயரையும் நான் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து இதில் இருக்கிற கிராஸாக இருக்கிற ஒயரை ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து ஒவ்வொரு முடிச்சு போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், அது பிளாக்காக மாறும். நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு முதல்ல வரும். சுற்றிலும் இருக்கிற சாண்டல் ஒயரை ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நம்ம கிராஸாக ஜாயின் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்புக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவையில்லை. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லி கொடுத்துருக்குறேன். இங்கே வீடியோவை பார்த்துக்கிட்டே பிகினர்ஸ் வந்து பின்னுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயரையாக எடுத்து நாம் முடிச்சு போடணும். இப்போ பாருங்கள், மொத்தம் வந்து 12 முடிச்சு வந்திருக்கு. அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிடுங்க. இப்போ இதுதான் பேஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். இனிமேல் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றிலும் குடையை பின்னி மேலே வர வளர்க்க வேண்டியது தான். இப்போ இந்த அளவு 4 இன்ச் அளவு நாம் வந்து ஒயரை விட்டுருக்கோம். விட்டுட்டு அந்த ஒயர்லேயே நாம் எடுத்து பின்னுவோம். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம பின்ன வேண்டியதான். இந்த முடிச்சு வந்து உள்ளேயும் வெளியேயுமா இருக்கும். அதை நேராக எடுத்து வச்சு ஒவ்வொரு ஒயராக சேர்த்து பின்னுங்க. ஒரு முடிச்சு உள்ளே போயிருக்கும், அப்படி இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் நீங்கள் எனிப்படி நாட் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அப்படியே கூட நீங்கள் பின்னிக்கிடலாம். அப்படியே கூட கூடைய மேலே வளர்க்கலாம். இந்த ஒயரை சொருகிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஒயரை சொருகிடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நான் பின்னிருக்கிறேன். அடிபாகத்துலேருந்து மெரூன் கலர் 5 போட்டிருக்கேன், சாண்டல் 2 போட்டிருக்கேன். ஏன்னா நார்மலாக நம்ம பின்னுற மாதிரி தான், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பின்னிட்டு காட்டுறேன். அடிபாகம் மட்டும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது வந்து சும்மா நம்ம எப்பொழுதும் பின்னுற மாதிரி, நம்ம நார்மல் நாட் கூட பின்னுற மாதிரி தான் பின்னணும்.
இப்போ இப்படியே இதே மாதிரி பின்னணும், மேலே ஒரு அஞ்சு லைன் பின்னேன். இந்த கூடை வந்து ஒரு கிலோ வெங்காயம் அளவு போட்டு வைக்கலாம். நான் வெங்காயம் போடுறதுக்கு தான் நான் பின்னிருக்கிறேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் மேலே வர பின்னுறேன். இப்போ பாருங்கள், நான் மேலே வர மல்டி கலரில் பின்னிருக்கிறேன். என்கிட்ட இருந்த ஒயரில் நான் எடுத்து பின்னிருக்கிறேன். லாஸ்ட் வந்து முடிக்கும்போது எல்லோ ரன்னிங் ஒயரில் ஒரு லைன் பின்னிருக்கிறேன். இப்போ மெரூன் கலர் எல்லாமே பின்னிட்டு நம்ம மூணாவது முடிச்சில் நம்ம சொருகிடலாம். இதே மாதிரி ரவுண்டாக கிடைக்கும். இதுக்கு மூடி எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கேலில் 2.5 ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன்னா, 2.5 ஸ்கேலில் 11 ஒயர் எடுத்து நம்ம சாதாரணமாக கூடைக்கு அடி போடுற மாதிரியே ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். பாருங்கள் சதுரமாக இருக்குது. 11 லைன் போட்டிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கிட்டேன். நாம் எப்பொழுதும் அடி போடுற மாதிரி இதே மாதிரி குடையில் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ சுற்றிலும் இந்த அளவு போதும், கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கலர் எடுத்துக்கிட்டேன். சுற்றிலும் ஒரு லைன் நம்ம பின்னிடலாம். சுற்றிலும் ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும்போது இந்த மூடி கிடச்சிரும். இந்த ஒயரை நம்ம லாஸ்ட்டாக சொருகிடலாம். இது சிம்பிளாக பின்னக்கூடிய கூடை தான். உங்களுக்கு ஐடியா எப்படி தோணுதோ அப்படி பின்னிக்கிடுங்க. இது என்னோட ஐடியா. சுற்றிலும் ஒரு லைன் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக பின்னிட்டேன். பின்னி கட் பண்ணி ஏணிப்படி நாட் போட்டு நான் சொருகிட்டேன். இப்போ மூடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சுற்றி இருக்கிற ஒயரை வந்து 2வது முடிச்சில் நம்ம சொருகிடலாம். இந்த மூடிக்கு எல்லோ இந்த கத்திரிப்பு கலர் 2 கலர் சேர்த்துருக்குறேன். இப்போ 2வது முடிச்சில் நான் சொருகிறேன் எல்லாத்தையுமே. ஒயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு ஃபுல்லாகவே சொருகிட்டு கட் பண்ணிக்கிடுங்க. மூடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் தொடப்ப குச்சி கூட நம்ம சொருகிக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து மூடியை வந்து கட்டியிருக்கிறேன் பாருங்கள். ஒரு 1.5 அடி ஒயர் எடுத்து பின்னாடி சும்மா சுற்றி கட்டியிருக்கிறேன். கைப்பிடி வந்து நான் ஏற்கனவே இது போட்டேன் கைப்பிடி. அந்த கைப்பிடியை 2 பக்கமும் கரெக்டாக வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இந்த கைப்பிடி எப்படி போடுறதுங்கு அப்படிங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கைப்பிடினாலும் நீங்கள் போட்டுக்கிடுங்க. இப்போ பாருங்கள், பேஸ் இதே மாதிரி இருக்கும். பேஸ் வந்து ரவுண்டாக கிடச்சிருச்சு. கூடையும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி கூட நீங்கள் பின்னி பாருங்கள். பின்னி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி கட்டியிருக்கிறேன். ஒரு பக்கம் மட்டும் கட்டினா போதும். நான் கத்திரிப்பு கலர் ஒயரை வச்சு நான் கட்டியிருக்கிறேன். ஒவ்வொரு நாட்லேயும் சுற்றி சுற்றி கட்டியிருக்கிறேன். Thanks for watching.